வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. நேற்று நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. எதிரா கதைச்சாக்களுக்கும் நன்றி, சார்பா கதைச்சாக்களுக்கும் நன்றி. ஏன்னா நீங்கள் எதிரா கதை கேட்கல, நாங்கள் நிறைய விஷயத்தை திருப்பி உங்களை விளங்கப்படுத்தலாம், என்ன விஷயம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லலாம். சரி, நிறைய பேர்கிட்ட கன்சர்ன் வந்து நேற்று யார் துவங்கினது, இது யார் செய்தது, அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன்ற மாதிரி போட்டிருந்தாங்க நிறைய பேர். டாக்டர்லாம் துரோகி, எங்களோட அம்மா பெட்டியெல்லாம் புகழ்ந்து எழுதியிருந்தாங்க. அது அவங்களவங்களுடைய குணத்தையும் அவங்களவங்களுடைய நடைமுறையும் காட்டுது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் காட்டுது, அவங்களோட மனதில் இது உறச்சி இருக்குது. அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. எப்படி நான் மாறினோம்? சரி, இப்போ வருவோம். என்னண்டு இலங்கையில் இந்த பிரச்சனை துவங்கினண்டு, இப்போ நாங்கள் எடுத்தோன்னு திடீரெண்டு துவங்கியில அது முதலாவது பார்த்தோம்னு சொல்லிட்டுனால் என்னண்டு தமிழ் மக்கள் பலமாக வந்தாங்க இலங்கையிலேண்டு. நான் இப்போ உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வாரம், அதாவது எந்த கருத்து வந்து வெளிநாட்டவர்கள் ஆக்கிரமிப்பால் தான் இந்த பிரச்சனை துவங்கினது. நாங்கள் பார்ப்போம், இங்கே ருவாண்டாவில் துட்சி என்றும் ஹூட்டுன்னு சொல்லி ரெண்டு இனம் இருந்தது. இந்த துட்சி என்ற இனம் வந்து சிறுபான்மை இனம், ஹூட்டுன்றது பெரும்பான்மை இனம். இப்போ யூரோப்பியன்ஸ் வந்து ரூல் பண்ணுவேன்னா, ஜெர்மன் வந்து அவங்களோட ரூல் பண்ண காலத்தில் இந்த துட்சி என்றவங்க வந்து அரசியல் இதுகளில் இருந்தால், அரசாட்சிகள் இருந்தாக்கள் கொஞ்சம் பேர், மற்றபடி கொஞ்சம் பேர் ஃபேலி ஒரு மைனாரிட்டியான குரூப்பாக இருந்தவங்க. ஹூட்டுன்றது மஜோரிட்டி குரூப். இந்த மைனாரிட்டி குரூப் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தபடியால் அவங்க வந்த நேரம் வெளிநாடுகள் ஆக்கிரமிக்கல. இப்போ நான் 10 பேராக வந்து ஒரு 1000 பேர் ஆட்சி செய்யணும்னா, நான் 10 பேர் வந்து 1000 பேருக்கு சண்டை பிடிச்சா நான் தோற்றுருவேன். இப்போ இந்த 1000 பேருக்குள்ளே எடுக்கிற பிரிவினையை பார்க்கறது, 1000 பேருக்குள்ளே யார் பிரிஞ்சிருக்கிறாங்கன்ட்டு. அந்த பிரிஞ்ச ஆக்களில் ஒரு சிறுபான்மையை எடுத்து எனக்கு கீழே வச்சிருந்து கொண்டு அந்த சிறுபான்மையில் ஒரு பகுதியினரை பலமாக்கி அந்த பெரும்பான்மையை ஆள்றது. பெரும்பான்மையோட பக்கம் ஒரு காலம் எடுக்க மாட்டாங்க ஆக்கிரமிப்பாளர்கள் என்னென்னு சொன்னால், பெரும்பான்மையோட பக்கத்தை எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த பெரும்பான்மை எங்களுக்கு எதிராக திரும்பினா நாங்கள் ஒன்றும் செய்யலாது. அப்போ சிறுபான்மையை தனக்கு கிட்ட வச்சுக்கொண்டு பெரும்பான்மையை ஆள்றதான அந்த தந்திர மனமுறை. இப்போ இது இலங்கையில் மட்டுமில்லை, வந்து துட்சியும் ஹூட்டுன்றது வந்து ருவாண்டாவில். நீங்கள் ருவாண்டாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, ருவாண்டா ஜெனிசைட், 8 லட்சம் பேர் ஒரு கிழமையில் கொல்லப்பட்டது ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது இருக்கும். இதே மாதிரி நிலைமை இந்தியாவில் இருந்தது. இந்தியாவில் என்ன சொல்லி சொன்னால், பிராமணர்களில் முதல் இருந்த முகலாய ஆட்சியாளர்களும், அப்போ அவங்க வந்து பிராமணர்களை தங்களோடு சேர்த்து வச்சுக்கொண்டு மற்ற பெரும்பான்மையை ஆட்சி செய்தது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து வெள்ளக்கார, அதாவது பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செய்யக்கையும் இந்த பிராமணர்களை தங்களோட சேர்த்து வச்சுக்கொண்டு பெரிய அதிகாரமுடைய தொழில்களை கொடுத்து பெரிய அதிகாரம் இடங்களுக்கு கொண்டு சென்று கொண்டு மற்ற பெரும்பான்மையான மக்களை அதுக்கு கீழே வச்சு அடிப்பணையை வச்சுக்கொண்டு இருந்தது. ஆனால் இதே பிராமணர்கள் இந்த பிரிட்டிஷால் வந்து இப்படியான ஒரு செக்ரிகேட்டட் ஆட்சி நடக்காத நாடுகளில், சுற்றி வர இருக்கிற சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்த பிராமணர்கள் எல்லா தொழிலும் செய்து கொண்டு இருந்தாங்க. அவளுக்கு ஒரு மரியாதையான தொழில் அண்டில் கோயிலில் பூசை செய்கிறவர் சேர்ந்து, மட்பானல் செய்கிறது, தோட்டம் செய்கிறது, எல்லா விதமான தொழிலும் செய்திருந்தாங்க. இப்போ இந்தியா இலங்கை மாதிரி நாடுகளில் இந்த பிராமணர்கள் மேல்நிலை தொழில்களையும் அக்கௌண்டன் மாதிரி பெரிய பெரிய தொழில்களை செய்யக்கூடிய அந்த பிரிட்டிஷ் இதுக்கு கீழே செய்யக்கூடிய மாதிரி நிலைமையே வருவாங்க. இது உருவாக்கினது வேறொருத்தனும் பிரிட்டிஷோ இல்லாட்டி அந்த காலத்தில் முகலாய ஆட்சியாளர்கள் தங்களுக்கு கிட்ட இன்னொரு சமூகத்தில் இருக்கிற ஒரு பகுதியை பிரித்து வச்சுக்கொண்டிருந்தால், அவங்களுக்கு நல்ல வசதிகளை கொடுத்தால் அவங்க தங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க, அந்த பெரும்பான்மையை அடிபணியை வச்சுக்கொண்டிருப்பாங்க. இப்போ இந்தியாவில் வந்து பிராமணர்கள் மற்ற சாதிக்காரர்கள்லாம் அடிமைப்படுத்தி வச்சுக்கொண்டிருந்தது. பிராமணர்கள் கட்டிக்காரன்றதால இல்லை, அவர்கள் வந்து கட்டிக்காரர் ஆக்கப்பட்டாங்க. அவங்க ஏற்கனவே இந்த பொசிஷனோடு சேர்த்து அவங்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டது என்னென்றால் அவங்கள வச்சுக்கொண்டு ஆட்சி செய்கிறது. இலங்கையில் நடந்தது இதே மாதிரி விஷயம் தான். இலங்கையில் நடந்தது, இலங்கையில் வந்து சிறுபான்மையாக இருந்தவங்க தமிழாக்கள். இப்போ தமிழாக்கள் வந்து ஏற்கனவே வெளிநாடுகளோட தொடர்புகள் உள்ளத்துக்கு வியாபாரங்களை சம்மந்தமாக செய்து கொண்டும் இருந்தது. அதுக்கு மேலேயுமே முக்கியமான காரணம் சிங்களவர்களும் அவங்களும் வியாபாரம் செய்து கொண்டு வெளிநாட்டோட தொடர்பு இருந்தது. முக்கியமான காரணம் ஏன் தமிழாக்களை பிரிட்டிஷ் வந்து செலக்ட் பண்ணினது என்று சொல்லி சொன்னால், தமிழாக்கள் வந்து சிறுபான்மை, மற்றது இலங்கையில் ஓரளவுக்கு பறந்திருக்கிறாங்க. மற்றது இவங்களை வந்து நாங்கள் இந்தியாவோட இருக்கிற சிறுபான்மை இந்தியாவில் இருக்கிற தமிழாக்களையும் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளலாம்ன்ற ஒரு ஐடியாவோடு தான் இலங்கையில் வந்து தமிழாக்களுக்கு எஜுகேஷன் இதெல்லாம் கொடுத்தது, அவங்களுக்கு ஸ்கூல்ஸை கொடுத்து அவங்கள கிறிஸ்டியன் ரிலேட்டடான மிஷனரிஸுக்குள்ளாக எஜுகேட் பண்ணி தங்களுக்கு தேவையான சேவர்களாக வச்சுக்கொண்டது. அப்போ அதனால தான் தமிழாக்கள் எஜுகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, தமிழாக்கள் எஜுகேஷனில் சுப்பீரியர் இருந்ததுக்கு காரணம் உண்டு. ரெண்டாவது வந்து பெரிய பெரிய அதிகாரமான போஸ்ட்கள் இருந்தது காரணம். இந்தியாவில் எப்படி பிராமணர்கள் முன் மேல்நிலைக்கு வந்து மற்றவர்களை கீழே தள்ளி தங்களோட எல்லா போஸ்ட்டிலையும் நிரப்பினார்களோ, இலங்கையில் தமிழர்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரு சான்ஸை வந்து பிரிட்டிஷ் கொடுத்தது. இது தமிழர்களில் பிழையான்னு சொன்னால், இது தமிழர்களில் பிழை இல்லையான்னு சொல்லி சொன்னால் இந்தியாவில் பிராமணர்களையும் பிழை இல்லை. இப்போ இந்தியாவில் பிராமணர்களுக்கு எதிராக பெரிய விஷயமெல்லாம் கதைக்கிறவர்கள் வந்து இலங்கையில் தமிழர்களுக்கு சார்பாக கதைக்கிறது புதினம்.
ஏன் இந்தியாவில் வந்து பிராமணர்கள் அதுக்கு பிறகு இப்போ பிரிட்டிஷ் ரூல் விட்டுட்டு போகிறாங்களோ பிராமணர்கள் எல்லாம் இப்படி அநீதியாக தான் இந்த பொசிஷன்களை பிடிச்சாங்க, அதால் நாங்கள் திருப்பி இதை செக்ரிகேட் பண்ணுறதை நிப்பாட்டி நாங்கள் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கணும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அடிஷனலான சீட்ஸ் கொடுக்கணும், ஜாப்ஸ் கொடுக்கணும் என்ற ஒரு நிலைமை வந்துச்சு. அதாவது எங்களோட இலங்கையில் வந்து எஜுகேஷனல் குவாட்டா வந்த மாதிரி அந்த குவாட்டாவுக்கு மேலதிகமாக, பிரதேசவாதியான குவாட்டாவுக்கு மேலதிகமாக இன்னும் அடிஷனலான ஆக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட அல்லது எஜுகேஷனாக பின்தங்கின ஆக்களுக்கு கொடுக்கணும் என்றால் பிரிட்டிஷோடு சேர்ந்து பிராமணர்கள் வந்து இந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணபடி அந்த அட்வான்டேஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அடிஷனல் சீட்ஸும் கொடுக்கணும்னு சொன்னது. இப்போ இந்தியாவில் இது ட்ரேஸ் பண்ணப்பட்டது, இந்தியாவில் தான் நடந்தது. இலங்கையில் என்ன நடந்தது, இதே மாதிரி நிலைமையை வச்சுக்கொண்டு தமிழர்கள் பெரிய பெரிய போஸ்ட்களில் பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க பிரிட்டிஷுக்கு விசுவாசமாக இருந்து கொண்டு. ஆனால் சிங்கள மக்களை சப்ரஸ் பண்ணி அவங்களோட எஜுகேஷன் இதில் எல்லாத்தையும் கீழே வச்சுக்கொண்டு சிங்களவங்களை மோடர்னு சொல்லி அவங்களுக்கு இதெல்லாம் வராது, அதாவது அவங்களை இப்படியானவங்க அவங்களுக்கு ஒன்றுமே சரி வராது, அவங்களெல்லாம் கீழ்மட்ட கூலி தொழிலாளியாக இருக்கத்தான் அவங்களுக்கு லாயக்கண்டு சொல்கிற ஒரு மனநிலை வந்து தமிழ் மக்களில் உருவாக்கப்பட்டு அவங்கள அதை நம்பிக்கொண்டுமே இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் பெரிய கட்டிக்காரன். ஆனால் இன்றைக்கு சமமான கல்வித்தரம் கொடுத்தா பிறகு சிங்கள பிரதேசங்களில் தான் கல்வி ரீதியாக கூடின அளவு ப்ரொமினன்ஸை காட்டுறாங்க. இப்போ ஏன் முஸ்லீம் மக்கள் படிக்கவே மாட்டாங்கன்னு இந்த ரெண்டு சிங்கள தமிழர்கள் நினச்சிக்கொண்டு இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் பெருமளவில் அப்படி வர்றாங்க. ஏன்னா நாங்கள் ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா சிங்கள தமிழ் முஸ்லீம் என்ற இலங்கை மாதிரி நாடுகளில் ஒரு வித்தியாசமே இல்லை, கிட்டத்தட்ட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரில் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ அறிவு சம்மந்தமான இதுலேயும் அப்படி வித்தியாசம் இருக்கிறது சான்ஸே இல்லை. அப்போ எப்போ சுதந்திரம் கிடைச்சதோ அப்போ தமிழர்கள் வந்து 50-60 விதமான அரசு தொழில்கள்லையும் அரசு நிறுவனங்கள்லையும் பெரிய போஸ்ட்லேயும் செல்வந்தர்களாகவும் பெரிய கொழும்பு மாதிரி இடங்களில் பெரிய பிஸ்னஸ் ஓன் பண்ணுறாங்களாகவும் இருந்தாங்க. அப்போ எப்போ சுதந்திரம் கிடைச்சதோ பெரும்பான்மைக்கு மீண்டும் கையில் பலம் வருது. சிறுபான்மையில கையில் இருந்த மேல்நிலை இடங்களும் பலமும் சிறுபான்மையிலிருந்து பெரும்பான்மைக்கு போகுது. இப்போ பெரும்பான்மையை ஏற்கனவே எங்களுடைய ஆக்கள் ரன் டவுன் பண்ணி அவங்களில் மொழியை கீழ்த்தரமாக்க வச்சு தமிழ் மொழி தான் சுத்தமான மொழி, தமிழ் மொழி தான் திறமான மொழி, தமிழ் மொழி தான் அப்படியானது, தமிழ் மொழிக்கு இவ்வளவு வரலாற்று இருக்குது, தமிழ் ஆதிமொழி, உலகமே எங்களுடையது தான், இலங்கையில் ஆதியானாக்கள் நாங்கள் தான், எங்களுக்கு தான் எல்லாம் உரித்து, இவர்கள் எல்லாம் வந்தருடையல் என்று சிங்கள மக்களை கீழ்த்தரமான நிலைமையில் காய்ச்சி கொண்டு இருந்தவங்க பிரிட்டிஷோடு சேர்ந்து. எப்போ பிரிட்டிஷ் போனாங்களோ சிங்கள மக்கள் பெரும்பான்மை வந்தார்களோ இந்த கதைச்ச இதுகள் எல்லாமே மனதில் வெந்து வெந்து கொண்டிருந்த இந்த சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக திரும்பினாங்க. எப்படி திரும்பினாங்க, இவர்களுக்குரிய பெரிய போஸ்ட்டுகளை நாங்கள் இல்லாமாக்கணும், இவர்கள் அரசாங்க அதிகாரிகளில் பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய நிலைமைகளில் பெரிய போலீஸ் அதிபர்கள் இராணுவ அதிபர் எல்லாம் இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் சிறுபான்மையினர், இவங்களை நாங்கள் இதாக வச்சுருக்கோம், இல்லை இவங்க வெள்ளக்காரரோட சேர்ந்து சதி செய்தவங்களுக்கு இப்படி செய்துட்டாங்க, இப்போ இந்த நிலைமையை மாற்றணும், என்னென்னு மாற்றலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜாப்ஸுக்குரிய தேவையான சிங்கள மக்களை படிப்பிச்சு எடுக்கணும், ரெண்டாவது அந்த மக்களுக்குரிய சொத்துக்களை வெள்ளக்காரோட சேர்ந்து சூறையாடின இதுகளை திருப்பி பறித்து கொடுக்கணும், த்ரீ ரெண்டு செய்ய இல்லாதது இதுகளை. சிங்கள மக்கள் வடகிழக்கில் இல்லை பெரும்பான்மையாக, தெற்கில் மற்ற எல்லா இடங்கள்லையும் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு பிரிட்டிஷால் என்னென்னு சொல்லிச்சுனா, இலங்கையில் டெமோகிராஃபி இப்போ எங்களுக்கு வடகிழக்கில் கிழக்கு மாநிலத்தில் கொண்டு வந்து சிங்களவர்கள் குடியேற்றக்கில் தமிழர்களை சுற்றி அவன் ஓம் பெறுது, ஓ கொல்லோணும் பொங்கல் அட்டி கொண்டு துரத்தோணும் மட்டா ஒட்டடா கொத்தடாண்டு. ஆனால் பிரிட்டிஷோடு சேர்ந்து தமிழாக்கள் இருந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து தமிழர்களை கொண்டு வந்து சிங்களவர்கள் இருக்கிற ஒரு பிரதேசத்துக்கு நடுவில் கொண்டு வந்து குடியேற்றுறாங்க. எங்கே மலைநாட்டில் கொண்டு வந்து தமிழ் மக்களை குடியேற்றுறாங்க, அந்த சிங்கள பெரும்பான்மை இருக்கிற ஒரு இடத்துக்கு நடுவில் அவங்களோட சேர்ந்து பிரிட்டிஷ் வந்து அந்த இடத்துல எங்களோட தமிழ் வடகிழக்கு தமிழாக்களை தொழிலுக்கு கொண்டே சூப்பர்வைசராக போட்டு அங்கே இருக்கிற டெமோகிராஃபியை முத்துமுழுதாக மாற்றுறாங்க. அப்போ இதை பார்த்து கொண்டிருந்த சிங்கள மக்களுக்கு எவ்வளோ வெஞ்சன்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி இப்படி கொண்டு இறக்கினிடம் சிங்கள மக்கள் ஒரு பகுதியாக நினைச்சுன்னா இலங்கையில் தமிழ் மக்கள் இருக்கே இல்லை, வெள்ளக்காரன் தான் கொண்டு இறக்கிறக்க எல்லா இடத்துலையும் இப்படி இவங்க வந்துடக்கூடியல இவங்க தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிற ஒரு கன்செப்டையும் சிங்கள மக்கள் உருவாக்க துவங்கினாங்க. அப்போ அதில் நிறைய சிங்கள மக்கள் தமிழ் மக்கள்னு கண்டது அவங்களோட ஏரியாவில் மலைநாட்டில் இருந்து வந்த தமிழாக்கள், இந்தியாவிலேருந்து வந்த தமிழாக்களை தான் தமிழர்கள் என்னவர்கள் பார்த்தது. அப்போ அவங்கள்ட்ட எங்களை மாதிரி தமிழர் இருக்கிறான்ற நாங்கள் போய் கதைச்சு நாங்கள் எங்கள்கிட்ட கதைய சொன்ன அப்புறம் அவங்களுக்கு அது புரியும், நம்ம அப்படி அவங்க கூட நிறைய வருஷமாக இருந்துருக்குறீங்களா, நீங்கள் அப்படி கூட அப்பா அம்மா எல்லாம் யார் அவங்க வழி இந்தியாவிலேருந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் புதுனமாக கேட்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்த சிங்களவர்கள் கூட பார்த்தின தமிழ்நாக்கள் இந்தியாவிலேருந்து வந்தார்கள். அப்போ அவங்களோட பிரதேசத்தில் கொண்டே குடியேற்றக்கில் அவங்களுக்கு எப்படி இருக்கு மட்டும் நாங்கள் யோசிச்சுக்கணும். அப்போ நாங்கள் எங்களோட வடகிழக்கில் இன்றைக்கும் குடியேற்ற விடுறோம் இல்லை சிங்கள மக்களை, ஆனால் அவங்களோட சிங்கள டவுனுகளில் சிங்கள பிரதேசங்களில் இன்றைக்கும் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். கொழும்புலேயெல்லாம்
அதுக்கு மேலதிகமாக இந்தியாவிலேருந்து வேறு நாட்டிலேருந்து திடீரென்று கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட 8-10 லட்சத்து கிட்ட மக்களை கொண்டு வந்து நாங்கள் குடியேற்றிருக்கோம். அது ஒரு பெரிய டெமோக்ராஃபி சேஞ்ச். 25% தமிழ் மக்கள் ஆகினா திடீரென்று அந்த 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 இந்திய தமிழ் மக்களை கொண்டு வந்தபடியா. சரி, இப்போ இதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, சிங்கள அரசியல்வாதிகள், சரி முதலாவது வந்து எங்களுக்கு மொழியால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ மொழி வந்து தமிழ் மொழி பெரிய அரச இதுகள் எல்லாம் பாவிக்கக்கூடிய நிலைமையில் தமிழ் ஆக்கள் இருக்காங்க, தமிழ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு சிங்களம் தெரியுதில்லை. எங்களோட ஆஃபீஸில் போனால் நாங்கள் சிங்களம் கதைக்கலாமல் இருக்குது. அந்த அதிகாரி 60% அதிகாரிகள் தமிழர்கள் இருக்கிறாங்க. இங்கிலீஷ்லேயும் எங்களுக்கு படிப்பிக்க இல்லை, எங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது. அப்போ சிங்கள மொழியை நாங்கள் இதாக்குவோம். இப்போ நாங்கள் எங்களோட ஆஃபீஸுகள் இதுகளில் போய் கதைக்கலாம், எங்களோட இதில் முன்னேற்றிக்கொள்ளலாம், எங்களோட தொழில் வாய்ப்பு அதிகரிக்கலாம். அதான் அவங்க சிங்கள மொழி சட்டம் கொண்டு வந்தது. அது ஒரு பெரிய பிள்ளை. அவங்க இங்கிலீஷ் ஒன்லி சட்டத்தை கொண்டு வந்து கோட்டாக உருவாக்கியிருக்கலாம். அது பிளண்டர்னு சொல்லுவேன் நான். பட் ஸ்டில் அவங்க திங்க் பண்ணுற விதம் ஏன் அப்படி திங்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் உள்ள வழங்கக்கூடியா இருக்கும். அதுக்கு பிறகு இந்த கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பிரதேசத்தில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குதோ அந்த பாப்புலேஷன் வந்து அந்த பிரதேசத்தில் இருக்கிற வளங்களை வச்சுக்கொண்டு தான் நெரிஃபிகேஷனை கேரி அவுட் பண்ணலாம். அப்போ அந்த பிரதேசத்தில் வளங்கள் குறைவுக்காக அந்த பிரதேசம் தண்டிக்கப்படக்கூடாது. அதனால் கோட்டா சிஸ்டத்தில் ஒவ்வொரு ஏரியாக்களில் இத்தனை பேர் எடுப்போம். இங்கே 100,000 பேர் இருந்தால் 10 பேர் எடுப்போம், இங்கே 500,000 பேர் இருந்தால் 5 பேர் எடுப்போம் யூனிவர்சிட்டிக்கு. இதான் அந்த எஜுகேஷனல் ஸ்டாண்டர்டைசேஷன். இது மிகவும் திறமான ஒரு புனிதமான ஒரு விஷயம். மலைநாட்டு தமிழாக்கள் இன்றைக்கு யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஸ்டாண்டர்டைசேஷன். தமிழ் மக்கள் 50% யூனிவர்சிட்டிக்கு போய்கொண்டிருந்த நேரத்திலிருந்து அந்த விகிதாசாரம் 12-15 வயதுக்கில் இருந்த தமிழ் மக்கள் 50% யூனிவர்சிட்டி ஒக்குப்பே பண்ணுறது ஒரு அட்டூழியம். எப்படி இந்தியாவில் பிராமணர்கள் செய்த மாதிரி ஒரு அட்டூழியம் தான் இலங்கையில். அப்போ இது வந்து சரிசீரமைக்கப்பட்டு முஸ்லீம் மக்களுக்கு யூனிவர்சிட்டி போகக்கூடிய என்ட்ரன்ஸுக்குரிய சான்ஸ் வந்துச்சு பாப்புலேஷன் வைஸாக. மலையாட்டு மக்களுக்கு வந்துச்சு சான்ஸ். இன்றைக்கு மலைநாட்டு மக்கள் முன்னேற்றி இருக்கிற காரணம் இந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன். ஆனால் தமிழர்கள் தங்களுக்கு இருந்த இந்த வாசியான ஒரு இதை விட விரும்பவில்லை. அப்போ அவர்கள் இதுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணி வேறு வேறு காரணங்களை போட்டு சிங்கள மக்கள் இதுகளுக்கு எதிராக எதாவது கேட்கல. ஏற்கனவே இந்த வெஞ்சன்ஸும் என்னென்ன அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து பெரும்பான்மையாக 60-50% அரசாதிகள் இருக்க என்னென்னது போர்ட்ரேட் பண்ணிச்சுது. பெரும்பான்மையான மீடியாஸ் வந்து தமிழ் மக்களோட கையில் இருக்கல, அவங்களை எப்படி அதை போர்ட்ரேட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் தெரிந்த மட்டில் நிறைய தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த ராயட்ஸ் பிரச்சனை நேரம் சிங்கள மக்களையும் திருப்பி அவங்க கொண்டு இருந்தாங்க. அவங்க 10 பேர் கொண்டவங்க 5 பேர் மாறி கொல்லப்பட்டிருக்குது. இப்போ நான் அந்த I4 நை கதை சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி சொன்னால், இதில் எங்கேயோ ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியாமல் யார் தோங்கினான்னு எங்களுக்கு தெரியாது. யாரோ ஒரு ஆளை கொண்டிருக்கும். அவர் 2 பேரை கொண்டிருப்பார், இவர் 10 பேரை திருப்பி கொண்டிருப்பார், அவர் 100 பேர் அவங்களோட பக்கத்தால் கொல்ல மாறி மாறி இது கொலையாக போய்கொண்டிருக்கும். எல்லா ஓரும் வேர்ல்டு வார்லேருந்து எல்லா வாரம் ஒரு கொலையில் ஸ்டார்ட் பண்ணும். அந்த கொலை வந்து 1 மில்லியன் கொலையில் போய் முடியும். போர்கள் முடிகிறது, யுத்தங்கள் முடிகிறது, நிறைய கொலைகள் நடந்து முடிஞ்சப்படுறான். அந்த கொலைகள் காணுமென்று சொல்லியிருக்கல ஒரு பகுதி தான் பொறுத்து கொள்கிற நிலைமைக்கு வரணும். நான் இந்த சகோதரத்தை இழந்துட்டு நின்றால் இன்னும் 3 சகோதரத்தை இழக்காமல் பார்த்துக்கொள்வோம் என்ற மனநிலைக்கு வருவாங்க. இல்லாட்டி இந்த 10 சகோதரத்தை இழந்துட்டு இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற மக்களை சகோதரங்கள் இழக்கிற தடுத்துக்கொள்ளுவாங்க. அந்த நிலைக்கு வந்தப்போ தான் ஒரு சமாதானம் வந்து சாத்தியமாகும். அப்போ நாங்கள் நிறைய எங்களை சொந்தங்களை இறந்துட்டோம், நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த யுத்தத்தால் நாங்கள் அடைஞ்ச ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. இந்த யுத்தத்தை என்னை பொறுத்தில் நாங்கள் யுத்தத்தால் அடைஞ்ச ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. நாங்கள் பொருளாதார ரீதியாக விழுந்துட்டோம், கல்வி ரீதியாக விழுந்துட்டோம், பிரதேச ரீதியாக விழுந்துட்டோம், எல்லாம் இழந்துட்டோம். ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். ஒரே ஒரு பகுதியினர் தான் நன்மை அடைஞ்சிருக்காங்க. அதுதான் தமிழ் டயஸ்போரா. அவங்க இங்கே இழந்த மக்களோட கதைகளையும் இழந்த இதில் சோகங்களையும் இந்த இழந்த துக்கத்தையும் வெளிநாட்டில் விற்று தாங்க அசைலம் எடுத்து ஃபண்டுகள் எடுத்து சான்ஸுகள் எடுத்து பெரிய பெரிய நல்ல தரமான நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ நான் அந்த யுத்தம் நடந்த கடைசி காலத்தில் நான் அட்லீஸ்ட் எதிர்பார்த்தேன் வெளிநாட்டில் இருந்து ஒரு 100 பேரை கொண்ட ஆயுத குழுவாவது, வெளிநாட்டு ஹை டெவலப்ட் ஆயுதங்களை கொண்டு வந்தாவது, இந்த மக்களை அந்த கடைசி காலத்தில் உள்ளுக்குள்ள சேர்ந்த மக்களுக்கு ஏதாவது செய்வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 கோடிக்கணக்காக கதைக்கணும். இன்றைக்கு இப்போ இதாக்கினம் கொடியே தினம் வீர கதை கதைக்கினம் எல்லாம் செய்யணும். இதில் ஒரு 100 பேர் தற்கொலை போராளியாவாக வந்திருக்கும் என்ற ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது எனக்கு அந்த யுத்தம் நடந்து முடிகிற காலத்தில் 2009. அட்லீஸ்ட் இந்த மக்களை வெளியில் கொண்டு வர்றதுக்காகுது. என்ன அவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டவங்கன்றது மக்களோட கையால், மக்களோட வாயால், பிள்ளைகள் இழந்தாக்கல, சகோதரங்கள் இழந்தாக்கல, வாயால் நான் கதையை கேட்டுருவேன். நான் என்ன, நான் நிறைய இந்த இன்றைக்கு வீராப்பு கதைக்கிற வடகிழக்கு மாநிலத்துக்கு வெளியில் போய் யுத்தம் நடந்த 2009-10 ஆண்டுகளில் என்னோடய வேலை செய்த நிறைய பேர் வெளியே அந்த இன்றைக்கு வாழ்வாளண்டு கத்துறவங்க, புலிக்கு கொடி தூக்குறவங்க எல்லாமே வடக்கில் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் இருக்கே இல்லை என்னோட படித்த நிறைய டாக்டர்மார்.
என்னோட அங்கே வேலை செய்கிற எந்த ஒருத்தருமே இன்றைக்கு இங்கே வந்து வால் பிடிச்சி கால் பிடிச்சி கத்துறேன். ஏன்னா அவங்க ப்ராக்டிக்கல், இப்போ அவங்க அங்கே வேலை செய்து அந்த மக்களுக்கு உதவி செய்தவங்க. இப்போ நான் அந்த நேரம் அங்கே இருந்தபடியாக நிறைய நான் யாழ்ப்பாணத்தில் போர் முடிஞ்ச நேரம் போல் முடிஞ்சு கொண்டிருக்கேன். நடந்த கடைசி கட்டத்தில் நான் அங்கே இந்த எங்களோட போர்டெலாம் நிறைய நாளில் வந்தது. பிரபாண்ட சில நான் சொல்லக்கூடாது என்ன பேஷண்ட் ரகசியம், உறவினர்கள் வந்திருந்தவங்க நான் இருந்த போட்லேயே. அப்போ அந்த 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 வந்த நோயாளிகள், வந்த தாய் தகப்பனை இழந்த, பிள்ளைகளை இழந்த, சகோதரங்களை இழந்த, கண்ணுக்கு முன்னால் தாய் தகப்பனை செத்த, இலகுலைகளை சாப்பிட்டுட்டு வந்த, மண்ணை திண்ட பிள்ளைகள், பசியில் தாய் தகப்பன் குண்டில் முன்னால் வெடிச்சு அந்த பொடியை உள்ளுக்குள்ளே எழுத்து போடையில அளவுக்கு செல் விழுந்து கொண்டிருந்த பிரதேசத்தில் இருந்த மக்களில் கதைகளை நான் கேட்டினேன். நிறைய பேட்ட கதை, ஒரு ஆள் ரெண்டு பேட்ட இல்லை, நிறைய பேட்ட கதைகள். அதே மாதிரி இராணுவத்தில் இந்த போலீஸில் நடந்த அட்டூழியங்கள், அவங்களால் செய்யப்பட்ட அட்டூழியங்களுக்கு மேலதிகமாக போலீஸ் புலிகளால் செய்த அட்டூழியங்கள், புலிகள் வெளியில் இப்போ மக்கள் வெளியில் போய்க்க சுட்டது, வெளியில் போய்க்கல அவங்கள குண்டு அடித்தது, ஆட்லரி அடித்தது, எல்லா கதையும் நாங்கள் கேட்டோம், நிறைய கதையை கேட்டோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன தீர்வு? ஒரே ஒரு தீர்வு, சில நடந்த வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் மன்னிக்க வேண்டி வரும். சில கொலைகளை, சில ரேப்ஸை, சில அட்டூழியங்களை ரெண்டு பக்கத்தாலையும் செய்யப்பட்டது நாங்கள் மன்னிக்க வேண்டி வரும். பஸ்ஸில் குழம்பில் வைக்கப்பட்ட குண்டுகள், இதுகள் எல்லாத்தையும் மன்னித்து இந்தியாவிலிருந்து நடக்கிற இண்டியில் இதுக்கு மேலதிகமாக நடக்கிற தடுக்கிறதுக்குரிய, இதுக்கு மேலதிகமாக புதுசாக நடக்கிற அட்டூழியங்கள், புதுசாக நடக்கிற இனவாதங்கள், புதுசாக நடக்கிற பிரச்சனையில் நாங்கள் சூட்சமமாக அரசியல் ரீதியாக மக்களை தெளிவுபடுத்துறது கூட மாற்றுறது பார்க்கணும். திருப்பி நாங்கள் அடிபடுவோம் தடிபடுவோம் என்று போனால் 11% இருக்கிற பாப்புலேஷன், 11.5% இருக்கிற பாப்புலேஷன் சனத்தொகை தமிழ் மக்கள், வடகிழக்கு 30% இலங்கை நிலப்பரப்பையும், 60% மேற்பட்ட கடற்பரப்பையும் கேட்டால் முஸ்லீம் மக்களும் மலைநாட்டு தமிழாக்களும் சிங்களவங்களும் ஏமலாந்தியலில் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு. உங்களோட வடகிழக்குன்றது நடைமுறை சாத்தியமே இல்லை. ரெண்டாவது, இலங்கையில் தமிழீழம்ன்றது ஒன்றை உருவாக்கி விட்டால் அதோட தமிழ் நாடாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அடுத்ததான் இந்தியாவுக்கு பிரச்சனை வரும். தமிழ்நாடு வந்து பிரிஞ்சு இங்கே வர்றதுக்கோ இதுக்கு சார்பாக நடந்து கொள்றதுக்குரிய வாய்ப்பு. அதனால் இந்தியா ஒரு காலமுமே தமிழீழம்ன்றது உருவாக விடாது. மூன்றாவது, இன்டர்நேஷனலில் வன்முறையாக வேறு வேறு ரீசன்ஸுக்காக நாடு உடையிறத எந்த ஒரு வெளிநாடும் விரும்பாது. என்னென்றால் அந்தந்த நாடுகளுக்கு, இப்போ அமெரிக்காவது கருப்பு இனத்துக்கு ஒரு நாடு வேணும் என்று கேட்டால், என்னது இவங்க ஏசியன்ஸ் ஒரு நாட்டை கேட்டால், இல்லாட்டி மெக்சிகன்ஸ் ஒரு நாட்டை கேட்டால், அது அந்த நாடுகளுக்கு இங்கே நாங்கள் அப்படி உதாரணத்தை கொடுத்தோம். அப்போ ஒரு நாளுமே இது நடக்க போகிறது இல்லை, அவ்வளவுதான் இது. ஆனால் யுத்தம் நடக்கும். எப்படி என்று சொல்லிச்சுனால் இலங்கையை வந்து சைனா பக்கம் கூட சாரும் என்று சொல்லிச்சுனால், இல்லாட்டி வேறு நாடுகள் பக்கமாக சார வைக்கலாம், அதுக்கு எதிரான நாடுகள் இந்த எங்களோட பிரச்சனையை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்க பெனிஃபிட் அடைஞ்சு விடுவாங்க. எப்போ அரசாங்கத்துக்கு வார்னிங் கொடுப்பாங்க, நீ எந்த பக்கம் திரும்பாட்டி நான் புலிகளுக்கோ தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய போகிறேன், இந்த யுத்தம் திருப்பி உருவாக்குறதுக்காக போகிறேன், நீங்கள் கொண்டு வர போகிறேன் ஆயுதத்தை, நீ எந்த பக்கம் திரும்பு. இன்னொன்று, அரசாங்கம் என்ன செய்ய மேலாண்டு சொல்லும், யுத்தம் நடக்க விடுவாங்க, ஆயுதத்தையெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. எப்போ அரசாங்கம் திருப்பி ஐயோ நான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு, உங்களுக்கு புலிகளுக்கு எதிரான செய்த மாதிரி அடுத்த போராட்டத்துக்கு எதிராக வெளிநாடுகள்லாம் சேர்ந்து தமிழ் மக்களையும் கொலை செய்து எல்லாத்தையும் செய்து புலிகளுக்குரிய ஆயுத சப்ளையை ஃபுல்லாக நிப்பாட்டி போட்டோன்னா திருப்பி புலி அழிஞ்சு, அடுத்த புலி நம்பர் 2 அழிஞ்சிடும், தமிழ் மக்கள் இறப்பாங்க, இன்டர்நேஷனலாக தங்களோட அஜெண்டாஸை கிரியேட் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கொள்ளும், அவ்வளோதான். திருப்பி அடுத்த முறை நீங்கள் இன்ஜஸ்டிஸுக்கு ஓர் போகிறீங்க என்றால், யுத்தத்துக்கு போகிறீங்க என்றால் இதே மாதிரியான சுச்சுவேஷன் வரும். இந்தியா வேணுமானா திருப்பி ஒரு உதவி செய்யும். அப்படி இல்லை, நீங்கள் இந்தியாவுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு இலங்கை சார்பாகிட்டா சைனா வரும், தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய போகிறோம், இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டை பிரிக்க போகிறேன், இலங்கையில் தமிழ்நாட்டை பிரித்து கொடுக்க போகிறோம்னு சைனா வரும் இங்கே அழி பக்கத்துக்கு. நீங்கள் ஒரு காலமே இதை அடைய போகிற இல்லை, ஆனால் உங்களோட மக்களை நீங்கள் கொண்டு கொண்டிருப்பீங்க, எங்களோட மக்கள் இறந்து கொண்டிருப்பார்கள், கடைசியில் அவங்களுக்கு சார்பாக இலங்கை அரசாங்கம் திரும்பினாலும் நீங்கள் எல்லாம் பள்ளிக்கடையாக ஆக்கப்படுவீங்க. எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் ரீட் பண்ணேன், நிறைய இதுகள் ரீட் பண்ணுறேன், நீங்களும் சர்ச் பண்ணுங்கள், நீங்களும் ரீட் பண்ணுங்கள். சிங்கள மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க கிராமங்களில், அந்த இதுகளை தேடி பாருங்கள். நான் லிங்க் கொண்டு கீழே போகிறேன், சிங்கள மக்கள் எவ்வளோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க புலிகளாலேயும், வேறு எனக்கு தெரியல வேறு மக்களும் சிங்க முஸ்லீம் மக்களுக்கு இடப்பட்ட இதுகளாகவும் இருக்கலாம், பட் நிறைய சிங்கள மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எப்படி தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டதோ அதுக்கெல்லாம் நீதி கேட்டு, யாழ் கொழும்பில் குண்டு வடித்த எல்லா குண்டுகளுக்கு நீதி கேட்டால், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்பின ஆக்கள்ல இருந்து எங்களோட அம்மாவோட தாலியும் அவள் கொடுத்தவ புலிக்கு, அப்போ எங்களோட அம்மா தாலி கொடுத்ததுலேருந்து எல்லாருமே அதுக்கு குழந்தையாக இருப்போம். கொழும்பில் குண்டு வடித்து குழந்தைகள் கொண்டதுக்கு காரணத்துக்கு, பஸ்ஸுகளில் குண்டு வடித்து குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு காரணத்துக்கு, இதில் பேங்குகளில் குண்டு வடித்து குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு நாங்கள் எல்லாமே காரணமாக இருப்போம். நாங்களும் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும், நாங்களும் ஜஸ்டிஸுக்கு கொண்டு வர பண்ண வேண்டி இருக்கும். இன்றைக்கு விடுதலை புலிகளிலேருந்து வெளியில் இருந்த அவங்களோட இந்த 2 வருஷம் 3 வருஷம்
அந்த என்னது இந்த வன்முறையிலே இருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்த கேம்ப்ஸ்ல இருந்து வந்து வெளியில் இன்றைக்கு சாதாரணமாக ஜீவிக்கிறாங்களுக்கு மாதிரி சட்ட நடவடிக்கை எடுக்க பண்ணி வரும். குண்டுவலுக்கு வடி வைக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டது அதுக்குரிய தகவல்கள் கொடுத்தாங்க. அப்போ எல்லாருமே சிறையில் தான் இருக்கணும். நாங்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் புள்ளிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம்னா புள்ளிக்கு சார்பாக காத்திருப்போம் நான் எங்களை எங்களோட ஃபண்ட் பண்ணியிருப்போம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லாம் சம்மந்தோம். எங்களோட அம்மா அப்பாக்கள் சின்னெல்லாம் இப்போ சாப்பாடு பாசலெல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க புள்ளிக்கு. நாங்கள் எல்லாம் சம்மந்தோம். புள்ளி செய்த ஒவ்வொரு இதுக்கும் இப்படி சிங்கள மக்கள் எல்லாரும் இல்லாட்டி அது சம்மந்தமான இராணுவ வீரர்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் சம்மந்தம் அவர்கள் எல்லாம் இதுக்கு பொறுப்பு கூறணும். அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படணும் என்றால் இன்றைக்கு வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கான காசை புள்ளிகளுக்கு கொடுத்தார்கள், நாங்கள் கொடுத்து நாங்கள் சப்போர்ட் பண்ணினாக்கள் எல்லாருமே இதுகளுக்கு உடந்து. இந்த கொலைகள் கொழும்பில் நடந்த கொலைகளுக்கு, பிள்ளைகள் கொல்லப்பட்டதுக்கு, தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் முடந்து. இப்போ நாங்கள் இந்த ரிவெஞ்சுக்கு ரிவெஞ்ச் எடுத்துக்கொண்டு போனாலும் கடைசி மட்டும் முடிய போகிறில்ல. இந்தியாவிலிருந்து நாங்கள் என்ன நடக்கணும், வடகிழக்குன்றது சாத்தியமே இல்லை என்றதை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்டர்நேஷனல்லாம் வடகிழக்கு சாத்தியம் இல்லை. நீங்கள் இலங்கை அரசாங்கம் கொடுக்க போகிறோன்னு சொன்னாலும் கொடுக்க விட மாட்டாங்க. இந்தியா கொடுக்க வேணாம்னு சொல்லும். தமிழீழம் என்ற ஒரு நாட்டை உருவாக்க விடாது. மேபி நிர்வாக சபைகள் வரலாம். அதை நீங்கள் எப்போ சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களில் நம்பிக்கை வருதோ, எப்போ சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் ஒரு காலத்தில் தங்களை அழிப்பாங்கள்ன்ற மனநிலை மாறுதோ, எப்போ உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை தமிழ் மக்கள் வந்து இலங்கையில் சிறுபான்மை இருந்தாலும் உலகத்தில் 70 மில்லியன் என்றால் இலங்கையில் 20 மில்லியன் ஜனத்தொகையிலும் கூட 3-4 மடங்கு பெருசு சிங்கள மக்களை மாதிரி, 4 மடங்கு பெருசு இன்டர்நேஷனல் டெம்பிள்ஸ் முஸ்லீம்ஸ் அவங்க சிறுபான்மை இலங்கையில். ஆனால் உலகத்தில் இலங்கையில் சிங்களவர் தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்து சிங்கள மக்கள் அழிக்கலான்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. சரியான ஒரு பிரபான் மாதிரி மொக்கு தலைமை இல்லாமல் ஒரு நல்ல கட்டித்தனமான தலைமை வந்தால் இலங்கையில் சிங்கள மக்கள் மிஞ்ச மாட்டாங்க. அழிக்கணும்னு நினச்ச ஒரு ஆள் உருவாக்கினா நீங்கள் ஒன்றுமே செய்யலை. இந்து மதத்தையும் இஸ்லாத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு போராட்ட குழு கொண்டு தமிழ் மதத்தை முன்னுரிமை தமிழை முன்னுரிமைப்படுத்தி இஸ்லாத்தையும் இந்து மதத்தையும் முன்னுக்கு வச்ச ஒரு சுத்தத்தை தொங்கினா ஒட்டு கதை இல்லை, முடிஞ்சிடும். ஆனால் அது பெரிய பாவம் அப்படியான விஷயங்களை செய்கிறது. அப்போ அந்த பயத்தில் தான் சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு உரிமைகளை வழங்க பின்னடிக்கிறாங்க. என்றால் இப்போ நடக்கக்கூடிய சாத்தியம் 100% இருக்குது. இந்தியா முற்றுமுழுதான இந்து மத நாடு. தமிழ்நாடு வந்து ஒரு தமிழ்நாடு பெரிய ஒரு சனத்தோட பக்கத்தில் இருக்குது. ஒரு பின்ன ஒரு பாலத்தை போட்டுவிட்டு அவ்வளோ சனமும் இலங்கைக்கு வரலாம், அக்சஸ் இருக்குது, அவ்வளோ ரிசோர்ஸும் வரும். தமிழில் இலங்கையில் தமிழர் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, தமிழ் பேசுகிறாக்கள், நடுவில் கொண்டு வந்து மலைநாட்டு தமிழர் வச்சுருக்காங்க. சிங்கள மக்கள் பயப்படுறதில் ஒற்றுப்பிழையும் இல்லை. இலங்கையில் மட்டும்தான் உலகத்தில் சிங்கள மக்கள் இருக்கிறாங்க, இங்கே அழிஞ்சிட்டோன்னா உலகத்தில் வேறு இடத்துல சிங்கள மக்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நாங்கள் இன்னொருத்தர ஷூஸில் இருந்து யோசிக்க பார்க்கணும். மற்ற இதில் நான் சிங்கள மக்கள் எல்லாமே அப்பாவிகளுண்டோ, தமிழ் மக்கள் எல்லாமே கொடியவர்கள்ண்டோ, இல்லாட்டி இதில் சிங்கள மக்கள் ஒரு பிழையும் செய்யலையோன்னு சொல்லலை. எப்போ தமிழ் மக்கள் கையில் பவர் இருக்கிறது சிங்கள மக்களுக்கு எதிராக சில விஷயத்தை செய்வாங்களோ, அதே மாதிரி சிங்கள மக்கள் தங்களோட கையில் பவர் வந்தோன்னே பெரிய அட்டூழியமான விஷயங்களெல்லாம் செய்திருக்காங்க. அதை சிங்கள மக்களே ஏற்றுக்கொள்கிறாள். இராணுவத்தினர் ரேப் பண்ணியிருக்கிறாள், இராணுவத்தில் கொடுமைப்படுத்திருக்காங்க, இராணுவத்தால் பிறைய நிறைய இதுகள் நடந்திருக்குது. இது எங்களோட ஊரில் மட்டுமில்லை, எல்லா ஊர்லேயும் நடக்கிறது. இப்போ நாங்கள் இனி என்ன செய்யலாம், நாங்கள் எங்களோட நடவடிக்கைகளில் யாருக்கு என்னத்தை செய்யலாம்ன்றதை யோசிச்சு கொள்ளுங்கள். என்னென்ன தமிழ் மக்களுக்கு, இந்த மாவீர குடும்பங்களுக்கு, நான் அந்த இந்த போஸ்ட்டில் போட்டிருந்தேன், நான் முருகண்டியில் போய் இறங்கி நான் பழமையாக எல்லா மக்களோடையும் கதைக்கிறேன். முருகண்டியில் இறங்கி டாய்லெட்டுக்கு போயிருந்தேன், பாத்ரூம் காமன் டாய்லெட்டுக்கு. அதுக்கு போனால் அதில் ஒரு ஆள் கால் இல்லாமல் டிக்கெட் கொடுத்து கொண்டு இருக்குது டாய்லெட் போகிற 20 ரூபா டிக்கெட். இப்போ நான் அவர்கிட்ட பார்த்தேன், ஓரால் கால் இல்லை தானே, ஓரால் இப்போ யாருக்கும் என்ன மாதிரி இவங்களுக்கு இப்போ வாழ்க்கை தரம் பரவாயில்லன்னு மாதிரினா அவங்கள்ட்ட விசாரிச்ச நேரம், அது ஒரு போராளி, முன்னாள் போராளி, கால் இழந்துருக்குது. இப்போ நான் சொன்னால் நட உங்களுக்கு இப்படி இல்லைமையா, அப்போ ஏன் நீங்கள் இந்த வேலை வேறு வேலையில் ஒன்றும் இல்லையான்னு சொல்லு. இல்லையா, எங்களுக்கு வேறு இதில் வருமானம் இது மாதிரி ஒன்றும் இல்லை, எந்த நிலைமை இவ்வளோ பரவாயில்லை, ஆனால் வேறு போராளிகள் வேறு போராளி குடும்பங்கள் இருக்கிற நிலைமை இதிலும் கூட பயங்கர மோசம். அப்போ நான் சொன்னேன், வெளிநாட்டிலேருந்துலாம் காசு அனுப்புகிறாங்களே டயஸ்போராக்காரர் இப்படி இவ்வளோ காசுகளை செலவுக்காங்கன்றது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேருக்கு இதுக்கு ஐயோ ஐயா அந்த காசுகள் ஒன்றும் எங்களுக்கு வர இல்லை, அதுக்கு வேறு ஒரு ஆக்கள் தங்கடவங்க சொந்தங்களுக்கு பெரிய மாடி வெடிகள் கட்டுறதுக்கு முதுக்கண்டு எடுத்து போட்டால் அவங்க எடுத்துருவாங்க, எங்களுக்கு இங்கே ஒன்றும் வர இல்லைன்னு. இதுதான் உண்மை நிலவரம். நீங்கள் உங்கள் மாவீரர் வீரர்னு சொல்லி கத்தி கூத்தாடி அங்கே இருக்கிற அந்த குடும்பங்களை போய் பாருங்கள். நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு சதமும் அந்த மக்களுக்கும், அந்த மாவீரரில் அந்த கையால் இழந்து போய் இருக்கிறாக்களுக்கும், மாவீரர்களோட குடும்பத்துக்கும், பிள்ளைகளுக்கும், அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு உதவி செய்யுங்க. சும்மா சீனை போட்டு இதுகளை காட்டி ஒரு பிரியோசனம் வரப்போகிற இல்லை. நாங்கள் திருப்பி பழைய நிலைக்கு முதலாவது படியில் போய் நிற்க போகிறோம், இன்னொரு ஓர தொடங்குறதுக்குரிய நிலையில். ஏனென்றால் இப்போ இருக்கிற புது ஜென்ரேஷன் 10 வயது 15 வயதில் இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதான் வரலாறு. நாங்கள் அவங்கள எப்படி ஊட்டி வளர்க்குறோமோ அவங்க அடுத்த போருக்கு தயாராகுவாங்க. அவங்களுக்கு உண்மையான ஃபேக்ட்ஸ் தெரியாது. சிங்களவங்களுக்கு எதிரான, சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு வெஞ்சன்ஸை வளர்த்து கொண்டு வருவோம் என்றால் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பொறுமையிலேருந்து அவங்க இன்னொரு போரை துவக்கலாம். அதை தடுத்து கொள்ளுங்கள்.
மக்கள் அழிவையும் இதே மாதிரி முள்ளி வாய்க்கால்கள் இதே மாதிரி மக்கள் இதே மாதிரி மாவீரர்கள் இதே மாதிரி ஆக்கள் இறக்கிறது தடுக்கிறதுக்குரிய ஏழு மாநிலங்கள் வேலையை செய்யுங்க. இதான் நான் செய்கிறேன். எந்த மனசாட்சிக்கு நான் பேசாமல் இருக்கலைன்னு நான் ஒரு காலகட்டத்தில் உங்களை மாதிரி இந்த இதில் என்ன துரோகி என்று கதைக்கிறாங்க, நான் வேறு ஆக்களை துரோகி என்று காய்ச்சிருக்கிறேன். தமிழ் மக்களில் வேறு ஆக்களுக்கு எதிராக காய்க்கிருக்கிறேன். நான் சிலாங்களாவியர் உலகமே தெரியாத நான் கொழும்பில் இருந்திருக்கிறேன். யூகேயில் எப்போ நான் யூகேக்கு போயிட்டு வந்தேன், அதுவும் யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரு பண்ண பிறகு நான் போயிருந்துட்டு வந்தேன். அங்கே நிற்க எனக்கு வாய்ப்பு இருந்தேன், நான் நிற்கையில் உலகத்தில் பார்த்தேன். இந்தியாவுக்கு போய் வந்திருக்கிறேன், இலங்கையில் அநேகமான பாதையில் இருந்திருக்கிறேன். சரி, ஆகவே எனக்கு உலகம் தெரியாது, இல்லாட்டி இந்த போரை பற்றி தெரியாது, மக்களுக்கு நடந்த தமிழ் மக்களுக்கு நடந்த இதில் பற்றி தெரியாதுன்னு நினைக்காங்க. நான் மீட்டிங்களுக்கு போயிருக்கேன். யூகேயில் இருந்த நேரம் யூகேயில் இப்படி இந்த தமிழ் போராட்ட இதுகள் சம்மந்தமான மீட்டிங்களுக்கு போயிருக்கிறேன். அதில் அவங்க காசு சேர்த்த இதுகளில் நான் இதாகிருக்கேன். என்ன அங்கே நடக்குது, என்ன அவர்கள் உணர்வு உரமாக செய்து போட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கொண்டு போகிறாங்கன்றதும் எனக்கு தெரியும். ஆகவே நன்றி. எதிராக கமெண்ட் பண்ணுறாங்களோ நான் நன்றி தெரிவிக்க கடமாட்டேன். ஏன்னா நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணிங்களா, உங்களோட உங்களோட மனதில் என்ன இருக்குது, எந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, எதை தெரியலன்னு தெரியுது. எனவே நன்றி. மீண்டும் பார்ப்போம். ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள் நான் காக்குறேன். சிங்கள மக்களுக்கும் நான் ஏழுமளவுக்கு இப்போ நான் மாறியிருக்கேன். அவங்க பார்க்குற விதம் வித்தியாசப்பட்டிருக்கு. பட் நான் நடக்கிறத வச்சுக்கொண்டு சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், தமிழ் மக்கள் வித்தியாசமான விதமான ஆக்கள் இருக்கிறார்கள், அவர்களோட கதைச்சு பேசி நாங்கள் இந்த பிரச்சனை இதாக்கலாம், என்ன பிரச்சனை அவர்களுக்கு இருக்குதுன்றதை எனக்கூட அவர்கள் தெரிஞ்சு கொள்கிறாங்க. நிறைய பேர் என்னோட வந்து நிறைய பேர் சம்மந்தப்படுறாங்க. எனக்கு என்ன சில புத்தவிக்குமார் அவங்களோட அந்த கதைகள் சில புத்தவிக்குமார் இருக்காங்க, சிங்கள பௌத்த புத்தவிக்குமார். அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்களோட அறிவு மட்டமாக இருந்தால் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஐயோ இது வந்து டாக்டர் இது வந்து தமிழாக்கள்கிட்ட நாடு, தாங்கள் சிங்களாக நாங்கள்லாம் வந்து பிடிச்சிருக்கோம்ன்ட்டு சொல்லி. ஆனால் அது உண்மை இல்லை. அந்த கதையை நான் இன்னொரு நாளை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நினைக்கிற பௌத்த பிக்குமாரும் இருக்கிறாங்க. நாங்கள் டிவியில் காட்டுற ஒன்று ரெண்டு பேர் தானே. இந்த சிங்கள மெஜாரிட்டி ஏரியாவில் இருக்க சில பௌத்த பிக்குமார்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இது வந்து சிங்கள நாடு இல்லை டாக்டர், இது தமிழாக்கள்கிட்ட நாடு, இங்கே சிங்களாக்கள் வந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. இப்போ அது அந்த கதையை பற்றி நாங்கள் அடுத்த முறை கதைப்போம். நன்றி, வணக்கம்.